வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் மை சேனல் ஜாப் ஃபார் யூ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இதுக்கு மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதுக்கு கல்வி தகுதி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை உதயாளுக்கு ரெண்டு வேகன்சி, வழக்கு எழுத்தருக்கு ஒரு வேகன்சி, வசூல் எழுத்தருக்கு ஒரு வேகன்சி, சீட்டு விற்பனையாளுக்கு ஒரு வேகன்சி, அலுவலக உதவியாளுக்கு ஒரு வேகன்சி, உபக்காவலருக்கு 12 வேகன்சி, அதுக்கப்புறம் வந்து துப்புரவுக்கு ஒரு 27 வேகன்சி, மேலம் செட்டுக்கு ஒரு வேகன்சி, நந்தவனம் ஒரு வேகன்சி, உபகோவில் பராவதுக்கு ஒரு வேகன்சி, பண்டக காப்பாளருக்கு ஒரு வேகன்சி, மேல் பார்வையாளர் ஒரு வேகன்சி, ஓதுவர் ஒரு வேகன்சி, நாதஸ்வரம் ஒரு வேகன்சி, திருவிளக்கு ஒரு வேகன்சி, உதவி சுயம்பகம் ஒரு வேகன்சி, அதுக்கப்புறம் வந்து வலையாளருக்கு ஒரு வேகன்சி, பிளம்பருக்கு ஒரு வேகன்சி, உதவி மின் பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 57 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 16 வேகன்சி வரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th இல்லாத அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சில ஜாப் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும், அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரையாளர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கட்டட கலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிளம்பர் உதவி மின்னலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி ரிலவெண்ட்டான ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2022 அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 35 வயசு இருக்க யாருனாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தினை சார்ந்தவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும், வேறு யாருமே அது விண்ணப்பிக்க முடியாது. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. உதவி ஆணையர் செயல் அலுவலகம், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், இருக்கங்குடி, சாத்தூர் வட்டம், விருதுநகர் மாவட்டம், இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் பேசிக் டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணி இதோட நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கல்வி சான்று, உங்கள் வயது வரம்பு சான்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதி சான்று, அதுக்கப்புறம் உங்கள் இருப்பிட சான்று, அதுக்கப்புறம் இல்லாமல் வேறு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எது இருந்துச்சுன்னா இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 19 கேட்டகரிக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நேர்முக தேர்வும் செய்முறை தேர்வும் நடத்துவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஜாப் கேட்டகரிக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 19 வேகன்சிக்கும் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணக்கூடாது, தனித்தனியாக நீங்கள் எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃபில்அப் பண்ணி தனித்தனியாக நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரே வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 அப்ளிகேஷன் அனுப்பிடக்கூடாது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அப்ளிகேஷன் 4 அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பியிருந்தீங்க அவங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைவாய்ப்புக்கு 1 அப்ளிகேஷன் அனுப்பணும். நீங்கள் 19 கேட்டகரிக்கு 19 அப்ளிகேஷனாக அனுப்பணும்னா நீங்கள் அனுப்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இங்கே ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுங்கள் அந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரன் பெயர், அதுக்கப்புறம் உங்கள் தந்தை அல்லது உங்கள் கணவர் அதாவது உங்கள் பாதுகாப்பு கார்டியன் யார் இருந்துச்சுன்னா அவங்க பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிறந்த தேதி வயது அதுக்கான சான்று நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தற்போது நீங்கள் இருக்கிற முகவரியை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மதம் மற்றும் இனம் கேட்டிருக்காங்க. மதம் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தினர் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணக்க முடியும். உங்கள் இடம் நீங்கள் ஆனால் பெண்ணாங்கிறத கொடுத்துக்கோங்க. அதோட ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி சான்று, நீங்கள் என்ன படித்து முடிச்சிக்கலாம் அதோட டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணிக்கோங்க. 10th+2 டிகிரி டிப்ளமோ என்ன படித்தாலும் சரி அதோட ஜெராக்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முன் அனுபவ சான்று இருந்துச்சுன்னா அதோட சான்று இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்று கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பதவி பெற்ற அரசு ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்று வாங்கினோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்கிக்கலாம், இல்லை காலேஜில் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா ஹாஸ்பிட்டலில் க்ரீன் மைட்டு சைன் பண்ணுற ஆஃபீஸர் யார்கிட்டாலும் சரி உங்கள் நன்னடத்தை சான்று நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேல்கூறி அனைத்து ஓரும் சரிதான் சொல்லி இங்கே சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க, உங்களோட சைன் இதில் வந்து போட்டுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு சொல்லி ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 18-35 வயசு இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தினர் மட்டும்தான் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும், வேறு யாருமே விண்ணப்பிக்கக்கூடாது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதவிக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் அனுப்பணும். நீங்கள் 2-3 பதவிக்கு விண்ணப்பிக்கலாம், தனித்தனி அப்ளிகேஷன் அனுப்பிக்கலாம், அதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதுமாதிரி நீங்கள் என்ன ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறோம் அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸோட அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதுமாதிரி டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரிஜினலாக கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
உங்கள் மேலே எதுவும் கிரிமினல் கேஸ் குற்றவெளிய வழக்கு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட காப்பியெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும், கிளியர் பண்ணியிருந்தீங்க. இல்லைனா அது எதுவும் பெண்டிங்கில் இருக்குன்னா அதோட டீட்டெயிலாக நீங்கள் கண்டிப்பாக இதில் மென்ஷன் பண்ணணும். ஏழாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கணும் அந்த நேமை கரெக்டாக மென்ஷன் பண்ணி தான் அனுப்பணும். அப்படி மென்ஷன் பண்ணி அனுப்பாட்டி அவங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அந்த நிர்வாகம் பொறுப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பத்தாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூர்த்தி செஞ்ச விண்ணப்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா பதிவு தபால் ஒட்டிய அட்டையுடன் மட்டுமே அனுப்பிடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டு அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துட்டு விருப்பம் தகுதிக்கு வந்து அந்த அப்ளிகேஷனை அனுப்பிக்கோங்க. இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.